வெல்கம் டு இஃபவ்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமிர்தபெல்லம். அதுக்கு தேவையான பொருட்கள் புளிச்ச தயிர், அரிசி, புழுங்கல் அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன், 600 கிராம் எடை வரும், கருவேப்பிலை, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு, ஊறுகாய் மிளகாய் தாளிக்கிறதுக்கு. இப்போ அரிசியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், மாவு அரைச்சாச்சு, இந்த அளவு நைஸாக இருக்கணும். இப்போ எல்லாம் ஒன்றா போட்டு கலந்துக்கலாம். தயிர், தேங்காய், உப்பு போட்டுருங்க. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. அடுத்து மாவு, எண்ணெயை காய வச்சு கடுகு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள், கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஊறுகாய் மிளகாய் எல்லாமே அதில் போட்டுருங்க. அடுத்து கருவேப்பிலை போட்டுடலாம். இந்த கருவேப்பிலையே இந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதில் கொட்டிடுங்க, அந்த மாவில் கொட்டிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு அது கட்டி ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். தண்ணியாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இந்தளவு கட்டியாகும். இன்னும் கொஞ்சம் கட்டியாகும், அது வரைக்கும் நல்லா கலரலாம், நல்லா வெந்துடும். கட்டி ஆயிடுச்சுன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள் நல்லா கட்டி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போது ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து வச்சிடணும். இப்போது கரண்டியால் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க, கொஞ்சம் தண்ணியில் கையை நனைச்சி தட்டி விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அமிர்த வெல்லம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஆவக்காய் தொட்டுன்னு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ காலையில் டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸு எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம், இது நல்லா இருக்கும். இதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.